அன்னைக்கு எலெக்ஷன் இல்லாமல் இருந்துச்சு 600-500 சம்பளம் கிடைக்கும் எங்களை மாதிரி ஆளுகளுக்கு. சரியா மாற்றத்தை பத்தி பேசாத அவர்களும் அதிகாரத்துக்கு வரல. இல்ல அந்த இடத்துக்கு போனவொடனே எல்லாரோட இது மனசு மாறிடும்னே, பணத்தை பார்த்தா போனமே வாய தொடங்கும்ல. அந்த இடத்துக்கு போயிட்டா எல்லாம் பாப்பா மாறி அடுத்த பிரதமர் இந்தியா தமிழ்நாட்டுல வந்துருவாரா? அதே மாதிரி ஆண்டு ஓட்டு போலயா திமுகக்கு பெண்கள் தான் போட்டாளா? சிவகங்கை மாவட்டத்துல ஒன்னு ரெட்டலையா டிஎம்கே ரெண்டு தான் இதுல வேற எதுவும் மாற்றுக்கிறது கிடையாது. மோடி போட்டியிலே இல்லை, மோடிக்கு போட்டியே கிடையாது. இங்க ஒன்னு இது எடப்பாடியா இவர ஸ்டாலினா ரெண்டே பேர் தான், வேற யாரும் இல்லை. இது ரெண்டு தான் போட்டிங்க சிவகங்கையிலையும் தமிழ்நாடு. சிவகங்கை நாங்கள் எங்க மாவட்டத்தானே சொல்ல முடியும். நாங்கள் சிவகங்கை மாவட்டத்தில் இதே போட்டி, வேற எதுவும் இல்லை. ரெண்டும் கொஞ்சம் கடுமையான போட்டியாக தான் இருங்க, இவரா அவரான்றது சொல்ல முடியாது. இதே நடக்கும். இப்போ தமிழ்நாட்டு அளவில் யார் அதிக சீட்டு பிடிப்போம்? தமிழ்நாட்டு அளவில்டா ஆளுங்கட்சி ஸ்டாலின் இன்னைக்கு அவங்களோட பவர் இருக்கு. இவங்க வந்து பின்னால் தான் பண்ண முடியும். நான் ஸ்டாலின் பிரிப்பாடுதேன், இது உண்மை இருந்தேன். இல்லை இப்போ ரெண்டாவது இடத்துல பிஜேபி வந்துடும் கருத்து கணிப்புலாம் போச்சு, அதெல்லாம் பார்த்து பிஜேபி வரும்ன்றது தமிழ்நாட்டில் முடியாது. அது நாட்டு நடப்பதே தமிழ்நாட்டில் அந்த அளவுக்கு இல்லை. சிவகங்கை மாவட்டத்தில் ரெட்டலையா டிஎம்கேயா ரெண்டு பேர். இப்போ பார்லிமெண்ட் எலெக்ஷன் வரப்போதுன்னு அதில் நம்ம மாவட்டத்தில் யார் ஜெயிப்பாங்க? நம்ம சிவகங்கை தொகுதியில் ஜெயிப்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஏற்கனவே சிட்டிங் எம்எல்ஏ இருக்கார் கார்த்திக் சந்தா, ஆனால் தொகுதிக்கு ஒன்றுமே செய்யலை. ஆனால் இப்போ மாற்றம் வேணும்னு மக்கள் விரும்புகிற கடுமையான போட்டியாக தான் இருக்கும், யாரும் சொல்ல முடியாது. இப்போ புதுசாக ஒரு ஆள் ஜெயிக்கலாம்னு சொல்கிறீங்களா? ஆமாம், மக்கள் விரும்புகிறா. யாராக இருக்கும்னு நினைக்கிறீங்க? பிஜேபி பட்டு ஸ்டேடியமுக்கு. ஆனால் கார்த்திக் சிதம்பரத்துக்கு வாய்ப்பு குறைவு. சரி, இப்போ தமிழ்நாட்டு பொறுத்தவாக தமிழ்நாடு எந்த கூட்டணி வருதுன்னு? திமுக கூட்டணி தான் அதிகமான இடங்க பிடிக்கும். மற்ற கூட்டணி சீட்டு பிடிப்பாங்க. பிஜேபி வந்துருமா ரெண்டாவது இடத்துக்கு? இல்லை, எங்கே? தமிழ்நாட்டில் ரெண்டாவது வரும். ஏடிஎம்கே முந்தி பிஜேபி தமிழ்நாட்டில் வரும். ஏன்னா நல்லா செஞ்சுருக்காருல்ல. யார் நல்லா செஞ்சுருக்காங்க? இப்போ ரேஷன் கூட யார் கொடுக்குறா? மோடி தானே கொடுக்குறாரு. மோடி சொல்கிறீங்க? ஆமாம். ரெண்டாவது ஆட்சியும் மேலே வந்து மோடி தான் வருவார். ஏன்னா நாட்டை பாதுகாக்கணும்னா மோடி தான். சரி, இப்போ பாசம்பரம் இருந்தால் என்ன செஞ்சுருக்காரு? ஒன்றுமே செய்யலை. நாங்கள் பொறுத்த அளவுக்கு ரெட்டலை கட்சி தான் டிஎம்கே வாய்ப்பு உங்களுக்கு இது வாய்ப்பு நல்லா பிள்ளைகளுக்கு செஞ்சாங்க. படிக்கிற பிள்ளைகளுக்கு இப்போ என்ன செய்கிறாங்க? கொடுத்தது பூரா பாடிவிட்டாங்க. அப்புறம் நீ என்ன கொடுக்க போகிறாங்க? இல்லை, ஆமாம், நம்ம சிவகங்கை தொகுதியில் யார் ஜெயிப்பாங்க படிக்கிறீங்க? சிவகங்கை தொகுதியில் கார்த்திக் தான் ஜெயிக்கலாம். காங்கிரஸ் காரன் கார்த்திக் தான் ஜெயிப்பார். கார்த்திக் தான் ஜெயிப்பார் நினைக்கிறேன். தமிழ்நாட்டு அளவில் எந்த கூட்டணி அதிக சீட்டு? திமுக கூட்டணியாக வரும். இப்போ இந்தியா அளவில் யார் வரும்? இந்திய அளவில் காங்கிரஸ் தான் வரும், ராகுல் தான் பிரதமர். இல்லை, இந்தியா கூட்டணிக்கு வாய்ப்பு இருக்கா? நிச்சயமான வாய்ப்பு இருக்குது. இல்லை, மோடி அலையை எதிர்த்து ராகுல் அலை? மோடிக்கு அலையெல்லாம் இல்லை, எல்லாம் காலங்கள் மாறிவிட்டது. இல்லை, அவங்க 400 சீட் எடுத்துடும் சொல்கிறாங்களே, வாயினால் யார் வேணுமோ சொல்லலாம். நான் கூட சொல்லலாம், 400 சீட் எடுக்கலாம் எடுக்கணும்ல. அவருக்கு 10 ஆண்டுகளில் என்ன செஞ்சுருக்காரு? செஞ்சது எதுவுமே செய்யலையே. இல்லை, இந்தியா கூட்டணி ஜெயித்தாலும் ராகுல பிரதமர் வேட்பாளராக சொல்லுவாங்கன்னு? ராகுல் தான் பிரதமர் வேட்பாளர் நிச்சயமாக, அவரை தான் சொல்லுவாங்க. லாஸ்ட் டைம் வந்து 2019 இவ்வளோ அலைன்ஸ் இல்லை, எல்லாம் தனித்தனியாக நின்றாங்க. இல்லை, அலைன்ஸ் இருந்தாலும் அவங்க என்ன ராகுல பிரதமர் வேட்பாளராக சொல்லலை? இல்லை, அது வந்து நம்மளுடைய ஜனநாயக நாட்டில் பார்லிமெண்ட் வந்து எம்பிக்களை தான் எப்போவுமே பிரதமர் தேர்ந்தெடுக்கிறது. பிரதமர் அறிவிச்சு தேர்தல் நடக்கிறதே இந்தியாவில் இல்லை. எப்போதும் இருந்தால் மோடி வந்து இப்படினாலே மோடி பிரதமர் அறிவிக்கிறாங்க அவர் வச்சு. அதுபோல் சோனியா நேரு இருக்கட்டும், இந்திரா காந்தியாக இருக்கட்டும், அவங்க தான் பிரதமரை வருவாங்க. ஆனால் அவளை அறிவிச்சு தேர்தல் பண்ணுறதில்லை. எம்பிக்களால் தேர்ந்தெடுக்கப்படுவத பிரதமர் இப்போ சட்டத்தரவையில் காங்க அது மாதிரி. அப்புறம் எப்படி முதலையும் பிரதமர்னா அது வந்து தன்னிச்சையாக பண்ணுறது மாதிரி இருக்குது. படித்தவங்க மத்தியில் அது எப்படி இருக்கட்டும், இப்போ நம்ம 4 பேர் இருக்கோம், 4 பேர் எம்பி அடிக்க எம்எல்ஏ கிடைக்கிற சிகிச்சை வந்தால் தான் ஒரு தலைவரை தேர்ந்தெடுக்க முடியும். முதலையும் ஒரு தலைவரை எப்படி தேர்ந்தெடுக்க முடியும்? அதுவும் அதிகாரம் போதையில் அது பண்ணுறாங்க. அதனால் எலெக்ஷன் முடிஞ்ச பின்னாடி ராகுல தான் பிரதமராக தேர்ந்தெடுப்பார்னு 100% நம்புகிறோம். வேறு யாரும் அந்த அளவுக்கு இல்லைங்க. அப்போ தொகுதியில் ஜெயிக்கிறதுக்கு வந்து இப்போ காணூரை பொறுத்தளவில் வந்து இப்போ டிஎம்கே வர்றதுக்கு வந்து வாய்ஸ் இல்லை. விவசாயிகளையும் வாய்ஸ் இல்லை அப்படின்னு கேட்டாக்க மக்கள் வந்து பொதுவாக வந்து லேப்டாப் அடி பாட்டி விட்டாங்க. கலைஞர் மையம் வந்ததுலேருந்து லேப்டாப் அடி பாட்டி விட்டாங்க. தாலிக்கு தங்க தண்ணி பாட்டி விட்டாங்க. ரெண்டாவது கொடுத்து 50 நேரம் படத்தை விட்டுறாங்க. விவசாயிகளுக்கு வந்து தகுந்த சலுகை இல்லை. அது சிவகங்கை மாவட்டத்தில் வந்து காணூர், கல்லூரணி, பச்சேரி, வேம்பத்தூர் இந்த மாதிரி ஏரியாவில் வந்து த்ரீபேஸ் லைனே வர்றதில்லை. மற்ற லைன்களில் த்ரீபேஸ் லைன் வரல. எத்தனையோ தவணை நாங்கள் வந்து சிவகங்கையில் வந்து பெட்டிஷன் கொடுத்து
கரண்ட் தனியாக வர்றது மாதிரி கிடையாது. அவங்களுக்கு மாத்திரம் ஃபுல்லாக 24 மணி நேரம் வந்து 3-phase லைன் கொடுக்குறாங்க. நம்ம ஏரியாவில் வந்து இந்த 4-5 ஊர்லேயே கிராமங்களில் வந்து தகுந்த கரண்ட் வர்றது மாதிரி இல்லை. கரண்ட் ஆஃப் பண்ணுறதுக்கான நேரமும் தெரியலை. நினச்ச நேரம் ஆஃப் பண்ணுறாங்க, நினச்ச நேரம் கொடுக்குறாங்க. அதனால் விவசாயம் வந்து ரொம்ப பாதிக்குது. ஒன்று, எங்கள் ஏரியாவில் வந்து வந்த டிஎம்கே கட்சிக்காரர்லேருந்து அனைத்து பேரும் கானூர் வந்து ஒரு தீவு மாதிரி. அதனால் வந்து நாங்கள் கானூரை சேர்ந்தவங்க வந்து பேசுகிறோம்னு சொன்னாக்க, இந்த பன்னியை ஒழிக்கிறதுக்கான வந்து எல்லாம் வந்து இதில் வந்து கூட்டம் போட்டு பேசினாங்க, உண்ணாவிரதம் இருந்தாங்க, அவ்வளோ ஒன்றும் சரியாக வரலை. அதனால் வந்து மக்கள் வந்து இன்னும் வந்து விவசாய நிலத்தை விவசாயத்தை பூரா அழிக்குது. ஒரு நாளைக்கு வந்து 100 வாழை 150 வாழை அதே மாதிரி வாழையை வந்து பறித்து போட்டு போயிடுது. நெல் கருது சீசனில் வந்து உழப்பி வந்து ஒரு ஏக்கர் வந்து குறைஞ்சது 40 மூட வர வேண்டியது, 12 மூட 10 மூட 5 மூட ஏக்கருக்கு 5 மூட 4 மூட செலவழித்தது கூட வரலை. பன்னிக்கு வந்து முக்கியத்துவம் எவ்வளவோ போராட்டம் பண்ணி போய் நாங்கள்லாம் விவசாயிகள்லாம் சேர்ந்து கூட போராட்டம் பண்ணி பார்த்தேன். உண்ணாவிரதம் இருந்து பார்த்தேன், ஆஃபீஸ் எழுதி போனேன், திருப்போணத்துக்கு போனேன். ஒருத்தனை ஒரு வழியில் வந்து பிடிக்க வர்றவங்க சொன்னாங்க, ஒருத்தனை தருதி வரலை. அதனால் ஆட்சியில் வந்து இனிமேல் அடுத்து வர்றது வந்து எந்த ஆட்சி வந்தாலும் வரையினாலும் டிஎம்கே ஆட்சிக்கு நம்ம ஏரியாவில் போடுறது வந்து கொஞ்சம் கஷ்டந்தே. இன்னைக்கு களைவெட்ட வர்ற பொம்பளை ஆளுகள்லேருந்து ஏழை மக்களுக்கு கொடுக்க வேண்டிய லேப்டாப்பை முதல்ல நிப்பாட்டி விட்டாங்க. ஏடிஎம்கேயில் வந்து செயலலிதா கொடுத்ததை வந்து அவங்க ஏன் நிப்பாட்டினாங்க? அதே மாதிரி ஆண்கள் ஓட்டு போடலையா டிஎம்கேக்கு, பெண்கள்தான் போட்டாங்களா? அவங்க இலவசமாக வந்து அவங்களுக்கு ஏன் பஸ்ஸு விட்டாங்க? வர டிரைவர் என்று ஒரு பொங்கலையால் வந்து வயசானவங்க நின்னாலும் அவங்க வந்து ஏற்றுறாங்கல்ல, அவங்களோட டிரைவர் என்று சண்டை போடுறாங்க. ஓசியா வரியா அப்படின்னு சொல்கிறாங்க. அவன் ஏன் ஓசியா வரியா? எங்களுக்கு வந்து காசு இல்லை, சம்பளம் இல்லை, டீசலுக்கு காசு இல்லைன்னு சொல்கிறாங்க. அதனால் குறிப்பிட்ட இடங்களில் வந்து நிப்பாட்டுறாங்க, நிப்பாட்டுறது கிடையாது. அதனால் இந்த வருஷம் டிஎம்கேக்கு மக்கள் வந்து ஓட்டு பல இடங்களில் விசாரித்தாக்க டிஎம்கேக்கு ஓட்டு போடுறது வந்து போட மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. யார் வருவாங்கன்னு நினைக்கிறீங்க? யார் வருவாங்கன்னு நினச்சி அடுத்து வந்து அவங்களுக்கு ஏடிஎம்கே பரவாயில்லன்னு நினைக்கிறாங்க. மேலே மோடி தான் வருவார், கீழே வந்து மறுபடியும் ஏடிஎம்கே தான் வரும்னு சொல்லி மக்களுடைய கணிப்பு. நான் சொல்ல கிடையாது, மக்களுடைய கணிப்பு. இப்போது விவசாயிகளுக்கு வர மக்களை கூப்பிட்டு கேட்டாக்க, நாங்கள் வந்து இந்த மாதிரி மறுபடியும் அவங்களுக்கு எவ்வளோ பரவாயில்ல. ஏன் அப்படின்னா பொதுவாக வந்து ஏழை மக்களுக்கு உள்ள லேப்டாப்பை ஏன் நிப்பாட்டினாரு, ஸ்டாலின் ஏன் நிப்பாட்டினாரு அப்படிங்கிறதே மக்களுடைய கருத்து. லேப்டாப்பை நிப்பாட்டி விட்டார், தாலிக்கு கொடுத்த தங்கத்தை நிப்பாட்டி விட்டார், 50,000 பணம் கொடுத்ததை நிப்பாட்டி விட்டார் அப்படின்னு மக்கள் கருத்து சொல்கிறாங்க. இதே எல்லா மக்களுடைய விருப்பங்கள் அது மறுபடியும் ஏடிஎம்கே வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டையும் விட்டுட்டு புதுசாக ஏதாவது ஒரு கட்சி கூட போடுவான் அப்படின்னு மக்கள் சொல்கிறாங்க. சீமான பற்றி சீமானுக்கும் போடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க மக்கள். சரி, இதே நம்மளுடைய கருத்து. வேற கரு மைக்கு சின்ன யாரோட சின்னம் தெரியுமா? ஆமாம், நான் அண்ணன் சீமான். ஆமாம், இப்போ சீமான் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறீங்களா? வாய்ப்பு இருக்குன்னு சொல்ல வரல, ஆனா நிறைய பேர் சொல்றாங்க வந்தா நல்லா இருக்கும். சொல்ல முடியாது, அது வந்து எம்எல்ஏ சீட்டு தான் நம்ம பேசுற. டிஎம்கே ஏடிஎம்கே எம்எல்ஏ சீட்டா? எம்பி சீட்டுக்கு வந்து காங்கிரஸா டிஎம்கே இதா மோடியா? மோடியா அப்படி மாதிரி போட்டிங்க. ஆமா போட்டிங்க. 6 மாசம் ஏடிஎம்கே தான் வருது. பாதி ஏடிஎம்கே பாதி டிஎம்கே. டிஎம்கே ஏடிஎம்கே வெறுத்தாச்சு. நீ மோடி இதா? மோடி தானா? மோடி தானா? இது பண்ணி பாப்பா. பக்கம் ஏடிஎம்கே தான். ஒரு வாட்டி பண்ணி பாப்பா. மோடி இதா? பிஜேபி வரப்போதா ரெண்டாவது இடத்துக்கு வந்து? ஏடிஎம்கே சுபாங்க மாட்டை பொறுத்தாலும் அழிக்க முடியாது. பிஜேபி பின்னாடி தான் வர கண்டிப்பாக ஏடிஎம்கே ஜெயிக்கும். என்னுடைய கணிப்பு கண்டிப்பாக டிஎம்கே வருது. ஒரு 50% 40% சொல்ல முடியாது, கண்டிப்பாக ஏடிஎம்கே வரும். கூட்டணி வெயிட் எந்த பக்கம் இருக்கு? திமுக கூட்டணி, இந்தியா கூட்டணி தான் இருக்கு. இந்தியா கூட்டணி ஜெயிக்கிறதுக்கு தான் வாய்ப்புகள்
அதிகமாக இருக்குது. ஏன்னா ஏடிஎம்கே உடஞ்சிருக்கு, பிஜேபி வெகேஷன் நிறைய இருக்குது. ஸோ இந்தியா கூட்டணி தான் ஜெயிக்கிறது. மறுபடியும் கார்த்திக் சிதம்பரம் வந்துடுவார் கண்டிப்பாக. கார்த்திக் சிதம்பரம் குறைந்த வித்தியாசமாவது கண்டிப்பாக அவர் தான் ஜெயிப்பார். அதில் மாற்றம் 30 வருஷம் 35 வருஷமாக அப்பும் மயந்து வாழ்ந்துருக்காங்க இந்த சிவகங்கை மாவட்டத்தில். இது வரைக்கும் இந்த 35 வருஷமாக ஒன்றும் செய்யலை, 35 வருஷமாக ஒன்றும் பண்ணலை. ஏடிஎம்க்கு ஒரு 5 வருஷம், அதான் ஏடிஎம்க்கு 5 வருஷம் இருந்திருக்காங்க. செந்தில்லா வந்து இந்த சின்ன பிள்ளைக்கு கூட தெரியும், நான் வந்து பிஜேபி மேலே வந்து மோடி வந்து இந்த 10 வருஷத்தில் நல்லா வாழ்ந்துருக்காரு, இந்தியாவே வளர்த்துருக்காரு. அது மக்களுடைய கருத்து. சரி, அப்போ நம்ம தமிழ்நாட்டில் பிஜேபி வந்துடும் சொல்கிறீங்களா? அதாவது தமிழ்நாட்டில் பிஜேபி ஓட்டு செலவு அதிகமாக வரும், அது மக்களுடைய கருத்து. அப்போ யார் தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் யாரும் அது யார் ஜெயிப்பாங்கிறது கருத்து கணிப்பு வந்து சொல்ல முடியாது. அவ்வளோதான். இதில் வந்து தேவநாதன் ஜெயிப்பார் பிஜேபி. பிஜேபி கார்த்திக் சிதம்பரத்தை முந்திவார் அவர். ஏன்னா டிஎம்கே, இது டிஎம்கேயும் காங்கிரஸும் பலவாய்ந்த கட்சியாக இருந்தாலும் கார்த்திக் சிதம்பரம் வந்து இந்த தொகுதிக்கு எதுவுமே செய்யலை, அவர் தாப்பனார் சிதம்பரமும் செய்யவில்லை. அதனால் பிஜேபிக்கு ஒரு சான்ஸ் கிடைக்குது, அது தேவநாதன் அடைகிறார். இப்போ நாம் தமிழர்லாம் இருக்காங்க. நாம் தமிழர் சும்மா வேஸ்ட்டு. இந்த பையன் பிரச்சாரம் பண்ணுவோம். ஆமாம், அது வேஸ்ட்டு. பக்க பலம் இல்லைல்ல, பக்க பலம் இல்லாமல் இவர் எப்படி எதுவும்வார்? சும்மா டி ராஜேந்தர் மாதிரி கத்துறார். பிஜேபிக்கு மக்கள் பலம் இருக்கு, மக்கள் பலம் இருக்குது. நாங்கள்லாம் டிடிவி குரூப்பு. நாங்கள் வந்து இப்போ வந்து பாரதிய ஜனதா அலையன்ஸில் தேனியிலையும் திருச்சியிலையும் நிற்கிறோம். அந்த அடிப்படையில் நாங்கள் இங்கே வலுவாக வச்சுருக்கோம். நாளைக்கு தான் இங்கே வேட்பாளர் வர்றார். அது டிடிவியுடைய வலிமை தானே, அது பிஜேபியோட வலிமையை அப்படி பார்க்குறீங்க? டிடிவி திணைகளுடன் தனிப்பட்ட செல்வாக்காக இருந்தாலும் இப்போதைக்கு அலையன்ஸ் மோடி. அந்த மோடி அலையன்ஸில் தான் நாங்கள் தேசிய தலைவருங்கிற ரீதியில் நின்று மோடியை கொண்டு வர்றதுக்கு ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கோம். பிஜேபி தான் வருவார். இந்த தொகுதியில் நாங்கள் தேவையான தான் ஜெயிப்பார். பிஜேபி தான், பிஜேபி கூட்டணி. ஏன்னு கேளுங்க, 40 வருஷமாக இந்த தொகுதியில் பா சிதம்பரம் கூட பண்ணிட்டு இந்த சிவகங்கை தொகுதியே பாலடைஞ்சு போச்சு, வறட்சியாக இருக்குது. எந்த விதமான தொழில்துறையும் கிடையாது, எதுவும் கிடையாது, எந்த வளர்ச்சியும் கிடையாது. ஆகையினால தான் நாங்கள் அதை சொல்கிறோம். இப்போ இவர் புதுசாக வர்றனால அவற்றை நாங்கள் எடுத்து பேசலாம் சொல்லலாம், அவர் அதை செய்யக்கூடிய அவர்களுடைய வலிமை இருக்குது, எல்லாம் இருக்குது. சரி, நம்ம சிவகங்கை தொகுதியில் யார் ஜெயிப்பாங்க? சிவகங்கை தொகுதியில் கார்த்திக் சிதம்பரம் தான் ஜெயிப்பார். மறுபடியும் கார்த்திக் சிதம்பரம் வந்துடுவார். வந்துடுவார், நிச்சயம் வருவார். ஒன்று போட, யார் போய் யார் ஜெயித்தாலும் ஒன்றும் நம்மளுக்கு செய்ய போகிறது கிடையாது. நம்ம வேலை பார்த்து நம்ம சம்பாரிச்சோம்னா தான் நம்ம சாப்பிடலாம். அவங்க எலெக்ஷனில் ஜெயிச்சாப்பிட நம்மளுக்கு ஒன்றும் வந்து செய்ய போகிறது கிடையாது. நாம் தமிழர் சீமான் அவங்க வந்து ஒன்றும் பண்ண போகிறோம். என்னெந்த கட்சி வந்தாலும் ஒன்றும் செய்ய போகிறது இல்லைண்ணே. நாம் தமிழர் சீமான் செஞ்சாப்பிட என்ன செஞ்சிருவாரான்னு. ஏன்னா அவள் இது 10 வருஷமாக ஏடிஎம்கே இருந்துச்சு, 5 வருஷமாக டிஎம்கே இருக்குது, என்ன செஞ்சால் ஒன்றுமே செய்யலை. சரிண்ணா, அவர் புது மாற்றத்தை பற்றி பேசுறது, அவர்லாம் அதிகாரத்துக்கு வரலையில. அந்த இடத்துக்கு போனவொடனே எல்லாரோட மனசு மாறிடும்ண்ணே. பணத்தை பார்த்தா போனமே வாயை திறப்போன்றாங்க. அந்த இடத்துக்கு போயிட்டால் எல்லாம் அப்பப்போ மாறிடுவா. இதெல்லாம் எலெக்ஷனை பற்றிலாம் ஒன்று வேஸ்ட்டுண்ணே. அது எலெக்ஷனுங்கிறதே ஒரு இது தேவையில்லாத ஒன்று. யார் ஜெயித்தாலும் என்ன கிடைக்க போகுது? ஒன்றும் இல்லை. நம்ம வேலை ஆத்தத்தை நம்ம சாப்பாடு ஜெயித்தவன் அவன் சாப்பிட்டு போயிடுறான். நம்ம இதனால் என்ன கிடைக்க போகுது? இதனால் நம்மளுக்கு ஒன்றும் கிடைக்க போகிறது இல்லை. ஒன்றும் கிடைக்க போகிறது இல்லை. ஒரு அன்னைக்கு எலெக்ஷன் இல்லாமல் இருந்துச்சுன்னா 600-500 சம்பளம் கிடைக்கும் எங்களை மாதிரி ஆளுகளுக்கு, சரியா? இல்லைன்னா அன்றைக்கி ஒரு நாளைக்கு லீவு கிடைக்கும். என்ன ஒன்று போகிறோம் லீவு சொல்லுங்கள். இப்போ படித்தது எத்தனை பேர் இன்றைக்கி வேலை ஆக்குறிய? நம்ம தமிழ்நாட்டுக்காரன் எத்தனை பேர் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வேலை ஆக்குறா? இப்போ நடந்த எலெக்ஷனில், இப்போ நடந்த செலெக்ஷன் இதில் எத்தனை பேர் தமிழ்நாட்டுக்காரன் வேலை கிடச்சிருக்கு? வடநாட்டுக்காரன் எத்தனை பேர் வேலை ஆத்திருக்கேன்? இது யாருக்கு தெரியாமல் இருக்கா? எல்லா அரசியல்வாதிக்கும் தெரியும். அவன் காரியத்தை பார்த்துக்கு நிற்கிறான், அவ்வளோதான். இதனால் வந்து பாதிக்கப்படுற நம்மளை மாதிரி கிராமப்புற ஏழையாக படித்தவங்க போகிற என்ன பண்ணுறாங்க? எதாவது வேலை அடைக்க போகணும்னு போவாங்க. ஏழை மக்கள் குலைக்க வேண்டியதை அவர் சொந்த காசுல கொடுக்கலையே அப்படின்னு மக்கள் சொல்றாங்க. இருக்க மக்கள், ஏழை மக்கள் ஊரா இருக்க வசதியானவங்க வந்து லேப்டாப்பை வச்சு படிச்சிருக்கு, நல்ல பழக்கங்களை கத்துக்கிறது, நல்ல கருத்துக்களை கத்துக்கிறதுக்க. இல்லாதவங்க அதை வச்சாவது நாங்க படிச்சா இன்னைக்கு இல்லை. ஏழை நிப்பாட்டினாரு, அவர் சொந்த காசுல கொடுக்கலையே. அம்மா கொடுத்துச்சுல, அம்மா எப்படி ஆச்சு? அப்ப அம்மா இருக்கும்போது வந்து பெண்கள்லாம் வந்து நல்லா நடந்து போறது மாதிரி இருந்துச்சு. இப்போ இன்னைக்கு தண்ணியை போட்டுருக்கேன், கேட்குறதுக்கு ஆள் இல்லை. தண்ணியை வீட்டுக்கு வீட்டு தண்ணியை போட்டுட்டு பொம்பளை ஆளுக்கு ஒத்தையில் நடக்க முடியலை, ஒத்தையில் ஒரு பஸ் ஸ்டாப்பில் இருக்க முடியலைன்னு மக்கள் சொல்கிறாங்க. அதுக்கு சீமானே வந்தாலும் பரவாயில்ல, அதே மைக்கு ஒளிபரஞ்சு மைக்கு கூட போடுவோம் நாங்கள் ஓட்டு அப்படின்னு சொல்லி மக்களுடைய கருத்துக்களை சொல்கிறாங்க. சரி சரி,
அதே மக்களுடைய கருத்து. இன்றைக்கி விவசாயம் இருந்தால் ஒரு அரை மணி நேரம் சேர்ந்து வந்தீங்கன்னா பெண்களே நிறையா பேசியிருப்பாங்க. நீங்கள் லேட்டாக வந்துட்டியா? முக்கியமான கருத்தே வந்து முதல்ல வந்து லேப்டாப்பை நிப்பாட்டினாதான் தாலிக்கு தங்கம் கொடுத்ததா 50,000 பணம் கொடுத்ததுங்க முக்கியமான கருத்தே சொல்கிறாங்க பெண்கள். எல்லாமே அவங்க கொடுத்தாங்க ஆறு வெட்டு காசு, நான் மக்கள் காசை மக்களுக்கு திருப்பி கொடுக்குறக்குன்னா எவ்வேறையும் கொடுக்கல அப்படின்னு மக்கள் சொல்கிறாங்களே ஒழிய வேறு இது கருத்துக்கள் வேறு ஒன்று சொல்ல. அடுத்து சீமானுக்கு வாய்ப்பு இருக்குன்னே சொல்கிறாங்களே ஒழிச்சு எல்லோரும் போடுவோங்கிறத சொல்லலை. சரி சரி, அடுத்து சீமானுக்கு போட்டு பார்ப்போம். மறுபடியும் புதுசாக இளைஞர்களோட கருத்து அதுதான். ஆமாம், இளைஞர்கள்னு சொல்கிறது அதுதான். சீமான் அண்ணன் வந்தால் செய்வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க உண்மையிலே. சரி, வந்தால் நல்லாயிருக்கும், நல்லது செஞ்சால் நல்லது மக்களுக்கு. அவ்வளோதான் நம்மளோட கருத்து. ஆட்சிக்கு வர்றோம்.